ஐபிஎல் 2009ல டெக்கா சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் தான் இந்த வருஷம் ஐபிஎல் வின் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீம்ல ரோஹித் சர்மா, கில்கிரிஸ்ட் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இது எதுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ரீசெண்டா ரியல் கிரிக்கெட் 22ல ஆர்சிபிஎல் டோர்னமெண்ட் பிளே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப டெக்கா டீம் அகேன்ஸ்டா பிளே பண்ணப்ப எனக்கு இந்த விஷயங்கள் தான் தோணிச்சு. சரி, இப்ப அந்த மேட்ச்ல நடந்த சேட்டைகள் எல்லாம் பார்க்கலாம். அந்த மேட்ச்ல நான் பவுலிங் போடல, பேட்டிங் மட்டும் தான் பண்ணேன். பிகாஸ் ஐம் நாட் அ பவுலர், ஐம் அ பேட்ஸ்மேன். ஆக்சுவலா அது வந்து 5 ஓவர் மேட்ச். பவுலிங் ஆட்டோ பிளே பண்ணிட்டு டார்கெட்டை பார்த்தா வெறும் 38 தான் வந்துருச்சு. ரெண்டே ஓவர்ல இந்த டார்கெட் முடிச்சு காமிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆட போனா முதல்ல வெறும் 2 ரன் தான். அதுக்கப்புறமா அங்கிங்க 2-3-4 அடிச்சு சிங்கிள் எல்லாம் போட்டு ஒரு 24 ரன் சேர்த்தாச்சு. மேத்யூ ஹைடனை வச்சு 6 அடிக்கலாம்னு ட்ரை பண்ண நேரா ஃபீல்டர் கையில போய் விழுந்துருச்சு. மேத்யூ ஹைடன் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வந்த சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய் இதே மாதிரி அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தலை தோனி வந்தாரு. தலை தோனியை வச்சு முதல் பால் 6 ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சா முதல் பால் 6 போயிருச்சு. அடுத்தாப்புல அதே மாதிரி 6 அடிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம்னு ட்ரை பண்ண இது வேலைக்கு ஆகாது. நம்மளே சிங்கிள் தானே, பேசாம சிங்கிள் போடலாம்னு சிங்கிள் போட்டு மேட்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி